அதிகாரம் 4. எலிசா 3 ராஜாக்களுக்கும் அதிக நன்மைகளை செய்திருக்கிறார். எலிசாவின் ஜபங்களுக்கும் அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் 3 ராஜாக்களும் அவருக்கு தங்கள் ஜீவிய காலமெல்லாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3 ராஜாக்களும் தங்களை தேசங்களில் எலிசாவை உயர்த்தி கனம் பண்ண வேண்டும். ஆனால் எலிசாவுக்கு விசேஷித்த கனமோ மகிமையோ உண்டாகவில்லை. அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினால் அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவனும் நினைக்கவில்லை. பிரசங்கி 9:15. எலிசா மனுஷர் மூலமாய் வரும் மகிமையை நாடவும் இல்லை, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே எலிசாவின் பிரதான வாஞ்சையாய் இருக்கிறது. அவர் ராஜாக்களின் அரண்மனைகளில் கனமுள்ளவராய் இருப்பதை பார்க்கிலும் தீர்க்கதரிசிகளின் பாடசாலைகளில் கர்த்தருடைய ஊழியக்காரராக ஊழியம் செய்வதையே விரும்புகிறார். கர்த்தர் எலிசாவை உயர்த்துகிறார். எலிசா நடப்பித்த 5 அற்புதங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா விதவை ஸ்திரீயினுடைய எண்ணெயை அதிகரிக்க செய்து அற்புதம் செய்கிறார். சூனேமியாள் தன்னுடைய முதிர் வயது காலத்தில் ஒரு குமாரனை பெறுகிறாள். சூனேமியாளின் குமாரன் மரித்து போகிறான். எலிசா அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். எலிசாவின் வேலைக்காரன் தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சுகிறான். அந்த பானையிலே சாவு இருக்கிறது. எலிசா பானையிலே தோஷம் இல்லாமல் போக பண்ணுகிறார். எலிசா 20 அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு போஜனம் கொடுக்கிறார்.